நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே நான் வீடியோ எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை, சரி ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்தே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி என்னென்ன கவர் பண்ண முடியுதுன்னு தெரியல, என்னால் முடிஞ்ச அளவு கவர் பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி டிஃபன் பார்த்திங்கன்னா பூரி. பூரிக்கு வந்து குருமா வந்து ரெடி பண்ணிட்டேன், அதாவது உருளைக்கிழங்கும் வெங்காயம் போட்டு மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து பூரி மட்டும் இப்போ திரட்டி வச்சுட்டு அப்புறமா நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒர்க்கிங் டேஸ்லனா பூரி போட்டு மெதுவாக செஞ்சு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா லீவ் அன்னைக்கு செஞ்சுக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி செஞ்சுட்டோன்னா பிள்ளைகளும் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்டுக்கிடுவாங்க அப்படிங்கிறதுனால. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூல் எல்லாம் ஆரம்பிச்சாச்சு, பசங்க எல்லாருமே ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்களுக்குமே காலையில் எழுந்திரிச்சு பரபரான்னு கிளம்பி போகிறதுக்கும் அவங்க ஹோம்ஒர்க் முடிக்கிறது அதுக்குமே டைமாக இருக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க. பார்த்திங்கன்னா பூரி எல்லாம் திரட்டி முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்த க்ளீன் பண்ணிடலாம். மாவு உடனே க்ளீன் பண்ணலாம், அப்புறம் தண்ணி எதுவும் பட்டுதுன்னா ஒட்டிக்கிடும். அப்புறம் அதை நல்லா ஒரு சுரண்டி அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ண வேண்டியது. அதனால் நான் உடனே தொடச்சிக்கிறேன். இப்போ வந்து எண்ணெயில் பூரியை பொரிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மொத்தமாக எல்லோரும் பூரியை பொரித்து வச்சுட்டு அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லி கடகடன்னு எல்லா பூரியும் பொரிச்சிட்ருக்கேன். பசங்களும் என்னோடய ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா மாடியில் உட்காந்துருக்காங்க. உட்காந்து அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே மேலே செடி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அப்படியே இருந்தாங்க. சரி நான் தான் பூரியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால அவங்க வந்து மாடியிலே உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்க கீழே வரோம்னா நம்ம பூரியெல்லாம் பொறிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்கள கூப்பிட்டு சாப்பிட்றலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா பூரிக்கு வந்து நான் கடையில் வாங்க மாட்டேன், மாவு வந்து வீட்டிலே ரெடி பண்ணுறது தான். ஏற்கனவே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவிலே காமிச்சிருப்பேன், மாவு வந்து நானே ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதாவது கோதுமை ரேஷனில் போடுவாங்களே அந்த கோதுமை வாங்கி க்ளீன் பண்ணி நானே ப்ரிப்பேர் பண்ணுவேன். அந்த மாவில் செஞ்சது தான் பூரி. எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். வாங்க நான் சாப்பிட்றேன் பாருங்களேன். சாப்பிடும்போது பூரி வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இதில் என்ன செஞ்சாலுமே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பூரி, சப்பாத்தி, அப்புறம் பசங்களுக்கு வந்து மசாலா ஸ்டப் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்தாலும் சரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி. நம்ம இடத்துக்கு மாவெல்லாம் பெனஞ்சு ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கலை, இன்றைக்கி எழும்புனதே லேட்டுங்கிறதுனால கடகடன்னு எல்லாமே செஞ்சிட்ருந்தேன். அப்போவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சப்போட்டா மரத்தில் காய் இருந்துன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு காய் நல்லா விளைஞ்சு போயிருந்தது. அதை பறிச்சுட்டு வந்து அரிசி பானைக்கில் ரெண்டு நாள் போட்டு வச்சுருந்தேன். அது பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்துருச்சு. இப்போ நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ பழம் நல்லா பழுத்துருச்சு. பழம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்தப்போ அவ்வளோ இனிப்பு, நல்லா ரொம்பலே தித்திப்பாக சூப்பராக இருந்தது. இனி நம்ம வீட்லேயும் அடிக்கடி சப்போட்டா பழம் சாப்பிட்லாம். சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா சரி இங்கே தோட்டத்தில் வேலை பார்க்கலான்னு வந்தோம். இன்றைக்கி ஊர் வீட்டில் உள்ள தோட்டத்தில் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த முல்லைப்பூ செடி இருக்குல்லையே அதை வந்து கட்டி விடணும். ஃபுல்லாக அப்படியுமே உள்ளே பறந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கனகாம்பர செடியெல்லாம் பெருசு பெருசாக வளர்ந்துருச்சு, அதை எல்லாமே பிடுங்கி எடுக்கணும். ரொம்ப நாளாக ஆயிடுச்சு, நல்லா பூ பூத்துக்கிட்டு தான் இருக்குது, இருந்தாலும் பெரிய பெரிய செடியாக இருக்கா, அதனால் கொஞ்சம் அடர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் பிடுங்கிடலாம் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பிச்சுப்பூ செடி இருக்குது, இதையும் கொஞ்சம் தூக்கி கெட்டணும். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிளைகள் எல்லாத்தையும் கீழே விழ ஆரம்பிச்சுட்டு அதை கட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருக்க மொட்டுக்களெல்லாம் பறிச்சுக்கிடலாம். ஏன்னா இப்போ கட்டிட்டோன்னா கொஞ்சம் பறிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், செடியெல்லாம் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொட்டுக்களை பறிச்சுட்டு அப்புறமே இதை கட்டி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த மொட்டுக்களை பறிச்சுட்டு அப்புறமா செடிகள்லாம் பிடிங்கிடலாம். மொட்டுக்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய மொட்டாக வருது பாருங்கள், நல்ல பெரிய பெரிய சைஸ் மொட்டை. இந்த பிச்சுப்பூ பார்த்திங்கன்னா பிச்சுப்பூ வந்து கொஞ்சம் தான் கிடைக்கும், அது கூடவே கனகாம்பரம் பூ வச்சு கட்டும்போது நல்லா ஒரு முளம் பூ கிடைக்கும். இப்போ வந்து கனகாம்பரம் வந்து நிறைய பூ கொடுத்துட்டு தான் இருக்குது, இருந்தாலும் அது வந்து பிடுங்கிட்டு இந்த செவ்வறு உரமாக வேறு பக்கம் வச்சு விடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு இதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். என்ன பண்ணிட்டோன்னா முல்லைப்பூ செடியெல்லாம் கட் பண்ணவே இல்லை, ஃபுல்லாமே கட்டி அப்படி மேலே விட்டுட்டோம். ஏன்னா செடியெல்லாம் கட் பண்ண வேண்டான்னுட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கனகாம்பர செடிகளை பிடுங்கிட்டோம். இங்கே பாருங்கள் நல்ல பெரிய பெரிய செடியாக இருந்தது, நான் அதெல்லாம் பிடுங்கிட்டேன். ஒன்று ரெண்டு செடி மட்டும் நிற்கி, அப்புறம் சின்ன சின்ன செடிகளும் நிறையா நிற்கி, அந்த விதை விழுந்து தளத்துருக்கும் இல்லையா அதுவும் நிறையா நிற்கி. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த செடி வந்து எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு சொல்லி. இப்போ பாருங்களேன் என்னோடய உயரத்துக்கு கரெக்டாக இருக்கும், அவ்வளோ பெரிய செடி, பார்க்குறதுக்கு ஒரு சின்ன மரம் மாணிக்கே இருக்குது, நல்லா பெரிய செடி ஆகிடுச்சு. சரி அதனால தான் பிடுங்கிட்டு மறுபடியும் இந்த சின்ன செடிகளை தழுக்க விட்டுடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். நிறைய பார்த்திங்கன்னா இதிலேருந்து வித விழுந்து நிறைய கனகாம்பர செடிகள் நிறைய தழுத்து நிற்கி. நான் இதுலேயுமே நிறைய பேருக்கு பிடுங்கி கொடுத்துருக்கேன். அந்த கனகாம்பர செடி கேட்பாங்க யாராவது அந்த பக்கம் வர்றவங்களாம், அவங்களுக்கு நிறைய பிடுங்கி கொடுத்துருக்கேன். நல்லா பூக்கும்,
இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாம் பிடுங்கி கொடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக ரோஸ் போடலான் இருக்கேன், எனக்கு அது ரொம்ப ஆசை, நல்லா ரோஸ் பூ பூத்துதுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இதில் ஒரு துளசி நிற்கிது. அப்புறம் பார்த்திங்கன்னா துளசி வந்து ஒரு தொட்டியில் எடுத்து வைக்கணும், அது வந்து நம்ம பூ பறிக்கிறப்போ அதுக்குள்ளே டிஸ்டர்பாக நிற்கி, அதாவது நம்ம அதை வந்து தொடது கொஞ்சம் கூச்சமாக இருக்கு இல்லையா, நம்ம சில நாட்களில் வந்து தொட முடியாது, அதனால் பார்த்திங்கன்னா அந்த துளசி மட்டும் தூர எடுத்து வேறு இடத்துல மாற்றணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மல்லிகைப்பூ செடி, அப்புறம் பட்டன் ரோஸ் இருக்குது, அதாவது இந்த பட்டன் ரோஸ் மாதிரி சின்ன சின்னதாக ஒரு லைட் ரோஸ் கலரில் பூக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். இந்த இடங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கனகாமர செடியெல்லாம் பிடுங்கிட்டு அப்புறம் இதில் கொஞ்சம் உரம் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ரோஜா செடி வாங்கி வந்து நடணும். பார்த்தீங்கன்னா உரம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு லீவுன உடனே என்னோடய ஹஸ்பண்ட் போய் இங்கிட்ட அந்த உரக்கடங்களை போய் வாங்கிட்டு வந்தாங்க. நல்ல உரம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த உரம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. நான் அந்த காய்கறிகள் எல்லாம் மக்க வச்சு அந்த மாதிரி பண்ணாங்க, நான் அதை உங்களை வீடியோ எடுத்திருக்கேன், கண்டிப்பாக அதையும் அப்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா தேவையில்லாத செடிகள் எல்லாம் பிடுங்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ரோஜாப்பூ செடி வாங்கி வந்து நட்டுறலாம். இப்போ உங்கள் இதில் என்னென்ன ரோஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 7 டேஸ் ரோஸ் இருக்குது. இதில் ஒரு சின்ன செடி இருக்குது, இதில் ஒன்று இருக்குது, அப்புறம் இதில் ஒரு ரெட் ரோஸ் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னொன்று 2 3 கலர் வாங்கி வந்து நடலாம்னு நினச்சிட்ருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு காலையில் டிஃபன் செஞ்சுட்டு இருந்தேன் இல்லையா, அப்போ ஒரே அணில் சத்தம், என்னன்னு போய் பார்த்தோம்னா பின்னாடி வந்து மாவு காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த வாளியை நான் கழுவி செடிக்கு ஊற்றிட்டு அதில் தண்ணி கொஞ்சமாக பிடிச்சி வச்சுருந்தேன். அது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அணில் விழுந்து கிடந்திருக்கு. சத்தம் கேட்ட உடனே தான் நாங்கள் பாப்பாவெல்லாம் ஓடி வந்து பார்த்தோம். இங்கே பாருங்கள், இந்த அணில் நல்லா தண்ணிக்குள்ளே விழுந்து அப்படின்னு நல்லா நினைஞ்சிருக்கு. நல்ல நேரம் வந்து பார்த்தோம், பார்த்துட்டு எடுத்து விட்டுட்டோம். இதனால பரவாயில்ல, தண்ணியாக இருக்குது. ஆனால் இது வந்து அப்படியே ஒரு ஓரமாக நிற்கலைன்னா காக்கா தூக்கிட்டு போயிடும். காக்கா பார்த்துட்டு நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடும். பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நல்லா நனைஞ்சிருச்சு. ஆனால் பரவாயில்ல, சீக்கிரமாக பார்த்ததுனால அதை காப்பாற்றிட்டோம். நம்ம பார்த்திங்கன்னா அந்த கல் மேலே ஏறி நின்றுட்டு இருந்த உடனே பார்த்திங்கன்னா தண்ணி சரசரன்னு வடிஞ்சுது, அந்தளவுக்கு அது மேலே தொப்ப தொப்பையாக இருந்தது. சரி, எப்படியோ நம்மளால் ஒரு உயிரை காப்பாற்ற முடிஞ்சது, அதுவே சந்தோஷம் தான். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.